தமிழ் சினிமால ஹீரோயினா இன்ட்ரடியூஸ் ஆன மும்தாஜ் எக்கச்சக்கமான ஃபேன் பேஸை வச்சிருக்காங்க. மும்தாஜ் இல்லனா கிளாமர் இல்ல, கிளாமர் இல்லனா மும்தாஜ் இல்ல அப்படின்ற அளவுக்கு இவங்க நடிச்சிருப்பாங்க. இவங்க ஒரு படத்துல சின்ன சீன்ல வந்தாலுமே ஃபேன்ஸ் எல்லாருமே அவ்வளோ குதூகலமாயிடுவாங்க. புது புது நடிகைகள் வர வர மும்தாஜோட மார்க்கெட் சினிமால ரொம்பவே குறைய ஆரம்பிச்சது. அதனால படங்கள்ல நடிக்கிறத இவங்க ரொம்பவே கம்மி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா பிக் பாஸ்ல கலந்துகிட்ட இவங்களுக்கு மறுபடியும் மார்க்கெட் இல்லாம தான் இருக்கு. மும்தாஜ் அவங்களோட அண்ணன் கூட அண்ணா நகர்ல வாழ்ந்துட்டு வராங்க. இப்படி இருக்கையில அவங்க வீட்டுல வேலை பார்த்துட்டு வர ரெண்டு பொண்ணுங்க மும்தாஜ் மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அதுல அவங்க 6 வருஷமா மும்தாஜ் வீட்டுல வேலை பார்த்துட்டு வரதாகவும், மும்தாஜ் தங்களை ரொம்பவே வேலை வாங்கி கொடுமைப்படுத்துறதாகவும், சொந்த ஊருக்கு போக விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டு மும்தாஜ் வீட்டுக்கு போன போலீஸ்காரங்க அந்த ரெண்டு பொண்ணுங்களையுமே மீட்டு காப்பகத்துல ஒப்படைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ரெண்டு பேருமே மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாதிக்கப்பட்டிருக்காங்களா அப்படின்னு விசாரணை பண்ணிட்டு வராங்க. இதுக்கப்புறமா ஆக்ட்ரஸ் மும்தாஜ் கிட்டையும் போலீஸ்காரங்க விசாரணை நடத்த இருக்காங்க. இதனால மும்தாஜை பத்தி எக்கச்சக்கமான கான்ட்ரவர்சிக்கலான டாபிக் சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. மும்தாஜ் இந்த அளவுக்கு பண்ணிருக்காங்களே அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே ஷாக்ல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மும்தாஜ் கண்டிப்பா கைதாகிறது உறுதியாக இருக்கிறதாவும், அவங்கள கைது பண்ணக்கூடிய நடவடிக்கைகள்ல போலீஸ்காரங்க ஈடுபட்டு வரதாவும் தகவல் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மும்தாஜை அரெஸ்ட் பண்றதுக்கான நடவடிக்கைகள் ரொம்பவே தீவிரமா நடந்துட்டு வரதாவும், எப்போ அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியல. இருந்தாலுமே மும்தாஜ் அரெஸ்ட் ஆவாங்க அப்படின்னு நியூஸ் பரவிட்டு இருக்கு.